தேவனின் ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள் எப்படிப்பட்ட தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வாரத்தில் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருகிற தேவனாக இருக்கிறதுனாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனையும் தேடி வருகிறீர். உங்களிடத்தில் வருவதும் வராததும் எங்களுடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது. ஆனாலும் மற்றவர்களை தேடுகிற இந்த பணியில் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறேன். அந்த பங்கை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எப்படிப்பட்ட தன்முடையவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்துள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பராமபிதாவே, ஆமென். டோரஸ் அலான்சோ ராபின்சன் என்பவர் இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தவர். 19 நூற்றாண்டின் இறுதியில் அவர் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிற்கு அவர் வந்த பிறகு அவருடைய நண்பர்கள் சிலர் அவருக்கு இந்தியாவிற்கு தாங்களும் வரலாமா என்பதை குறித்து கேள்வி கேட்டு கடிதம் எழுதியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் எவ்வளவு தூரம் வசதியாக இருக்கிறது, போதுமான அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதா, வெயில் தாங்கிக் கொள்ள முடியுமா, சுகாதார வசதிகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பலவிதமான கேள்விகளை கேட்டிருந்தார்கள். அதற்கு பதில் எழுதும்போது ராபின்சன் சொன்னார், சுகாதார வசதிகள் வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இங்கே வராதீர்கள். நல்ல ஒரு தட்பவெப்பநிலை வேண்டும், குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இங்கே வராதே. இங்கே நான் அதையும் தாண்டி எங்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது, இவர்களோடு நாமும் சேர்ந்து உதவி செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யாராவது விரும்பினால் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த பதிலை எழுதி ஒரு வருடத்திற்குள்ளாகவே பெரியம்மை வந்து இறந்து போகிறார். ஊழியம் செய்ய வருகிறவர்கள் எல்லோருக்கும் எப்போதும் மனிதர்கள் விரும்புகிற பிரகாரமாக நல்ல வசதியான வாழ்க்கை இருப்பது இல்லை. திருச்சபைகள் வலுப்பெற்ற பிறகு திருச்சபையில் தலைவர்களாக இருக்கிறவர்கள், மிஷனரிகளாக வருகிறவர்கள் பல வசதிகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஊழியத்தை துவங்கினவர்கள் அப்படிப்பட்ட வசதியான நிலையில் இருந்ததில்லை என்பதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது. ஊழியத்தை துவங்கினவர்கள் வெகுபாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்தை செய்வதற்காக வந்தபோது அவரிடத்திலிருந்து சில தன்மைகள் அவருடைய ஊழியத்தை வளரச் செய்தன. வேதாகமத்தில் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமை என்னுடைய ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த தேவ ஊழியக்காரனிடம் இருந்த சில நல்ல தன்மைகள் என்ன என்பதை நாம் இன்றைக்கு பார்ப்போம். அப்படிப்பட்ட தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்றும் நாம் பரிசோதித்து பார்ப்போம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு என்று எபிரேயர் 13:2 வாசிக்கிறோம். இந்த உபசரிக்கிற தன்மை ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது. ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் அவர் உட்கார்ந்திருந்தார். இந்த சம்பவம் துவங்கும்போது கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் என்று அந்த சம்பவம் துவங்குகிறது. ஆனால் தரிசனமானவர் கர்த்தர் என்பது ஆபிராமுக்கு அப்பொழுது தெரியாது. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள்,
நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம். இதற்காகவே அடியன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். இவர்கள் யார் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் வந்தவர்களை உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மையுடன் ஆபிரகாம் இருந்தார் என்பது நமக்கு தெரிகிறது. ஆபிரகாமோடு கூட 1000 பேருக்கும் அதிகமான பேர் இருந்திருப்பார்கள். அவருடைய மந்தையை மேய்த்தவர்கள், அவருடைய வீட்டில் வேலை செய்தவர்கள் என்று ஒரு பெரிய கூட்டம் அவரோடு இருந்தது. அத்தனை ஆட்கள் இருக்கும்போது தெருவில் செல்லுகிற 3 பேரை அழைத்து, உங்களுக்கு நான் உணவு தருகிறேன், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று ஆபிரகாம் அழைத்தார் என்றால், அந்நியரை உபசரிக்கிற தன்மை அவரிடத்தில் வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அந்நியரை உபசரிக்கிற தன்மையானது இவர் வணங்குகிற தேவனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு ஏதுகரமாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. 3 பயணிகளை பார்த்தார். அந்நியர்களை உபசரிப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. அதனால்தான் அவர் தனது கூடாரத்தின் வாசலில் இருந்து அவர்களை நோக்கி ஓடினார். இந்த கருத்து முக்கியமானது. அவர்கள் தன்னிடம் வருவதற்கு முன்பே அவர்களை சந்திக்க ஆபிரகாம் முதலில் முயற்சி எடுத்தார் என்று பாடப்புத்தகம் பக்கம் 30 நாம் வாசிக்கிறோம். வந்தவர்கள் யார் என்று தெரியாமலேயே அவர்களுக்கு நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று ஆபிரகாம் முயற்சி எடுப்பது தெரிகிறது. ஆபிரகாம் சாராளிடத்தில் போய், சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து, அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள். இதை செய்வதற்கு ஆபிரகாம் ஒன்றும் வசதி இல்லாத ஒருவன் இல்லை. 1000 பேருக்கும் அதிகமாக அவனை சுற்றிலும் இருந்தார்கள். ஆனால் அந்நியர்களை உபசரிப்பதற்காக தானே முன்னின்று தன்னுடைய மனைவியிடத்தில் வேலை வாங்கி, தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் வேலை வாங்கி, அவர்கள் சாப்பிடும்போது மரத்தருகே தான் நின்று கொண்டிருந்தான் என்பது வந்தவர்களை உபசரிப்பதில் இவன் எவ்வளவு அக்கறை காட்டினான் என்பதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. வந்தவர்கள் தேவனும் தேவ தூதர்களும் என்பது பின்னாலே வெளிப்படுகிறது. ஆனால் துவக்கத்தில் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. வந்தவர்கள் தேவ தூதர்கள் என்றோ தேவன் என்றோ ஆபிரகாமுக்கு தெரியாது. அதனால்தான் பவுல் சொல்லும்போது, தாங்கள் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று எழுதுகிறார். சோதோமிலும் இதே போன்று நிகழ்ந்ததை பார்க்கிறோம். இந்த 3 பேரில் 2 பேர் சோதோமுக்கு செல்கிறார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். லோத்து அதற்கு சம்மதிக்கவில்லை. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டில் பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமோடு வளர்ந்த லோத்துவாக இருந்தாலும் சரி, அந்நியரை உபசரிப்பதில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொண்டார்கள். மறுபடியும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். அப்படி உபசரிப்பதற்கு இவர்கள் வசதி இல்லாத நிலையில் ஏழைகளாக இருக்கவில்லை. மிகவும் வசதியான நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்நியரை உபசரிப்பது இவர்களுக்கு முக்கியமான ஒரு பணியாக, ஊழியமாக இருந்திருக்கிறது. இப்படி உபசரிப்பதன் மூலமாக
யாரோடெல்லாம் தொடர்பு ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மெய் தேவனை பற்றிய அறிவை ஊட்டுவதற்கு இவர்கள் மிகவும் முயற்சி எடுத்திருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை உபசரிப்பதில் நாம் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இவர்களை உபசரிப்பதனாலே நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்த்து நாம் உபசரிக்கிறோமா? அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்நியர்களை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் யாராக இருந்தாலும் தேவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு இந்த உபசரிப்பு அவசியமாக இருக்கிறது என்கிற பார்வை நமக்கு இருக்கிறதா? இந்த பார்வை நமக்கு மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்நியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உபசரித்து பாருங்கள். நல்லதொரு உணவை அவர்களுக்கு கொடுத்தால் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் நேரம் எடுப்பார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறும்போது தான் இது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் இந்த உபசரிப்பு அநேகருடைய மனதை தேவன் பக்கமாக திருப்பி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நல்லதொரு உணவு மக்களுடைய மனதை நம் பக்கமாக திருப்பி நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அவர்கள் கவனிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய உள்ளத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவன் இந்த தன்மையை நம்மிலே வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது தேவனுடைய தன்மை தானே. நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு நன்மையானவைகளை செய்து நம் மனதை தம்பக்கமாக திருப்புவதற்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு இந்த உபசரிப்பு அவசியமாக இருக்கிறது. அந்த தன்மை உடையவர்களாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் விரும்புகிறார். இங்கே சொல்லுவோமா, தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இந்த ஆபிரகாம் இடத்துல இந்த உபசரிக்கிற தன்மை வெறுமனே வெளிப்புற வேடமாக இல்லாமல் இவையெல்லாம் அன்பின் அடிப்படையிலே செய்யப்பட்ட வேலையாக இருந்தன. நாம் மற்றவர் மேல் அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இது ஏன் புதிதான கட்டளை என்று சொல்கிறார் என்றால், அதற்கு முன்னரும் இது போன்ற ஒரு கற்பனை இருந்தது, ஆனால் நீங்கள் உங்களில் அன்பாயிருப்பது போல பிறர் மேலும் அன்பாயிருங்கள் என்று அந்த கட்டளை சொன்னது. ஆனால் இங்கே நாம் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மிகவும் பெரியதாக இருக்கிறதுனால நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்கிறார். எனவே இது புதிதான கட்டளை என்றும் சொல்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றும் இயேசு சொன்னார். ஊழியத்தின் ஒரு பகுதி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதாகும். அன்பாக இருப்பது போல நடிப்பது அல்ல, உண்மையிலேயே அன்பாக இருப்பது ஆகும். கோத்திரம், இனம், மக்கள் போன்ற வேறுபாடுகளை கடந்து எல்லா மக்களிடமும் ஆபிரகாம் எவ்வாறு அன்பு காட்டினார்? ஆபிரகாம் ஏற்கனவே அறிந்திராத மக்கள் மேலும் அன்பு காட்டினார். இது ஆபிரகாமின் இரண்டாவது நற்குணம் என்று பாடப்புத்தகம் நமக்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட அன்புடையவராக ஆபிரகாம் இருந்ததினால தேவன் ஒன்றை அவருக்கு வெளிப்படுத்தினால் அவர் தன்னுடைய வீட்டார் அனைவருக்கும் அதை வெளிப்படுத்தினார். தேவன் சொல்கிறதை பாருங்கள், நான் செய்யப்போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும்
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். நான் ஆபிரகாமை இந்த பூமியின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம் இடத்தில் சொன்னார். நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் சொன்னார். இவ்வாறு ஆபிரகாம் இடத்தில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றத்தக்கதாக ஆபிரகாம் என்ன செய்வார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி தேவனுடைய வார்த்தைகளின்படி நடவுங்கள் என்று தன் வீட்டார் அனைவருக்கும் ஆபிரகாம் புத்தி சொல்வார் என்பதாக இந்த வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று சங்கீதம் 25:14 நாம் வாசிக்கிறோம். இங்கே ரகசியம் என்கிற வார்த்தையானது பரலோக சபையில் தேவனும் முக்கிய தூதர்களும் ஒன்றாக கூடி ஆலோசனை செய்து அவர்கள் செய்கிற தீர்மானம் ஆகும். அந்த தீர்மானத்தை தான் இங்கே ரகசியம் என்கிற வார்த்தை சொல்கிறது. பரலோக சபையில் தேவன் செய்கிற தீர்மானங்களை தேவன் இப்படிப்பட்டவர்களிடத்தில் சொல்வார். தம்முடைய உடன்படிக்கையையும் இப்படிப்பட்டவர்களுக்கு தெரியப்படுத்துவார் என்பதாக சங்கீதம் சொல்கிறது. தேவனுடைய ரகசியத்தை அறிகிற தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை என்பது நமக்கு தெரிகிறது. நமக்கு முன்பின் தெரியாதவர்களிடத்திலே அன்பாக இருப்பதாக நாம் சொல்வது மிகவும் எளிது. நான் சென்னையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கிற எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கிலாந்தில் இருக்கிற எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கலாம், அதிலும் பிரச்சனை இல்லை. இலங்கையில் இருக்கிறவர்கள், மலேசியாவில் இருக்கிறவர்கள், ஜெர்மனியில் இருக்கிறவர்கள், பிரான்சில் இருக்கிறவர்கள், இப்படி வெளியூரில் இருக்கிற எல்லோரிடத்திலும் மிகவும் அன்புடையவர்களாக நாம் நடந்து கொள்வது மிகவும் மிகவும் எளிதானது. அந்நியர் மேல் அன்பு காட்டுவது என்பது நமக்கு அவ்வளவு ஒன்றும் கஷ்டமில்லை. ஐரோப்பாவில் சண்டை நடக்கிறது என்றால் அங்கே இவர் செய்வது நியாயமா அவர் செய்வது நியாயமா எது சரி என்று பலவிதமான யோசனைகளை நாம் யோசித்து அதற்கான தீர்வுகளையெல்லாம் நாம் பேசுவது நமக்கு மிகவும் மிகவும் எளிதான ஒரு செயலாக இருக்கிறது. இஸ்ரேலிலே சண்டை என்றால் ஹமாஸ் செய்வது சரியா இஸ்ரேல் செய்வது சரியா என்ற உலகத்தின் மக்கள் அவரவர்களுக்கு தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிற காட்சியையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவ்வாறு தங்களுக்கு சம்பந்தமில்லாத தேசங்களிலே நடக்கிற சம்பவங்களை குறித்தெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கிற சமயத்தில் நம்முடைய வீட்டில் நம்முடைய திருச்சபையில் உலகளாவிய நம்முடைய சபையில் நாம் யாராவது ஒருவர் பக்கம் சேர்ந்து கொண்டு அடுத்தவரை இழிவுபடுத்தி பேசுகிற வழக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெறவே இல்லையே. ஹமாசா இஸ்ரவேலா என்கிற கேள்வி எழும்பும்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு அங்கே ஒன்றுமில்லை. எனவே அதை குறித்து பேசுவது நமக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய போதகரா மூப்பரா என்கிற கேள்வி எழும்பும்போது நான் செய்கிற தீர்மானம் என்னுடைய வாழ்க்கையையும் பாதிக்கிறது, அப்போது சரியான தீர்மானத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இல்லை, என்னுடைய போதகர் மேல் நான் அன்பு காட்டுவதற்கு ஆயத்தமாக இல்லை, என்னுடைய மூப்பர் மேல் நான் அன்பு காட்டுவதற்கு ஆயத்தமாக இல்லை, திருச்சபை விசுவாசிகள் மேல் நான் அன்பு காட்டுவதற்கு ஆயத்தமாக இல்லை, என் குடும்பத்தார் மேல் அன்பு காட்டுவதற்கு நான் ஆயத்தமாக இல்லை. ஆனால் ஆபிரகாமின் அன்பு எத்தகையதாக இருந்தது என்பதை பாருங்கள். ஆபிரகாமுடைய வம்சத்தை பற்றி பேசும்போது ஆதியாகமம் 11:27 வாறு வாசிக்கிறோம். தேராகு என்பது ஆபிரகாமுடைய தகப்பர். தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் என்கிற ஆபிரகாமுடைய சகோதரன் லோத்து என்கிறவனை பெற்றான்.
ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்தது என்பதை வேதாகமம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆபிராம் ஆரானிலிருந்து புறப்பட்ட போது ஆபிராமோடு கூட லோத்துவும் வருகிறார். இந்த இரண்டு பேருக்கும் ஆடு மாடுகள் ஏராளமாக இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது என்று ஆதியாகமம் 13:6 ஒரு வசனம் வாசிக்கிறோம். பூமியால் ஆஸ்தியை தாங்க முடியாத என்றால் தாங்க முடியும், ஆனால் இவர்களிடத்தில் ஆஸ்தி அவ்வளோ அதிகமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த மொழிநடை வருகிறது. அவர்களுடைய ஆஸ்தி மீதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று என்று ஆதியாகமம் 13:6 வாசிக்கிறோம். அதன் விளைவாக என்ன ஆயிற்று? ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் தகராறு வந்தது என்று சொல்லிவிட்டு அக்காலத்தில் கானானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது. காரணம் என்ன? இந்த கானானியருக்கும் பெருசியருக்கும் ஆபிராமும் லோத்துவும் தங்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அவருடைய மேய்ப்பர்கள் இங்கே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு தேவனை வெளிப்படுத்த முடியும்? ஒரு திருச்சபையில் விசுவாசிகளுக்கு இடையே சண்டை நடந்தது. தீர்த்து வைப்பதற்கு காவல் அதிகாரிகள் வந்தார்கள். ஒரு வழியாக பிரச்சனைகளை எல்லாம் பேசி முடித்தார்கள். பேசி முடித்து காவல் அதிகாரி சொன்னாராம், இன்னொரு காவலரை பார்த்து, சரி எல்லோருக்கும் டீ வாங்கி கொடுங்கள், இவர்கள் சந்தோஷமாக டீ சாப்பிட்டு போகட்டும், திருச்சபைக்குள்ளாக இப்படி சண்டை போடுவது நல்லதல்ல என்று அவர் சொன்னாராம். உன்னை விசுவாசிகள் சார், எங்களுக்கு டீ வேண்டாம், நாங்கள் டீ சாப்பிட மாட்டோம் என்று சொன்னார்கள். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாராம், டீலாம் சாப்பிட மாட்டீங்க, சண்டை மாத்திரம்தான் போடுவீங்க அப்படின்னு சொன்னார். அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். நாம் காணானியரின் மத்தியிலும் பெருசியர் மத்தியிலும் நாம் குடியிருக்கிறோம். நாம் வெளிப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருப்பதை பார்க்கும்போது என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். அந்த அன்பு நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா? ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதத்தை தொடர்வதற்கு ஆபிராம் விரும்பவில்லை. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், தாம் சகோதரர். இதுதாங்க ஊழியம். நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நம் காணானியர் மத்தியில் குடியிருக்கிறோம், பெருசீர் மத்தியில் குடியிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நாம் நம்புகிற பிரகாரமாக தேவனை நம்பாதவர்கள் ஏராளமாக பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நம்முடைய செயல்கள் யாரை வெளிப்படுத்துகின்றன? நீ ஏதாவது ஒரு பக்கம் போ, நான் அடுத்த பக்கமாக போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நமக்குள்ளே சண்டை வேண்டாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒரு பகுதி நீர்வளம் பொருந்தினதாக இருக்க பார்த்து, நான் இந்த பகுதிக்கு போகிறேன் என்று ஒரு பகுதியை தெரிந்து கொள்கிறார். அந்த பகுதிக்கு லோத்து சென்றார். இப்படியாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஆபிரகாம் தான் சொல்கிறார், நீ இடத்தை தெரிந்து கொள் என்று. லோத்து, இல்லை இல்லை, நீங்கள் வயதில் பெரியவர், நீங்கள் தீர்மானம் செய்யுங்கள், அடுத்த பகுதிக்கு நான் சொல்கிறேன் என்று லோத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் லோத்து சொல்லவில்லை. தனக்கு பிடித்தமான பகுதியை தெரிந்து எடுத்துக்கொண்டு லோத்து சென்று விட்டார். ஆபிரகாமுக்கு அது வேதனை தந்திருக்கலாம். இன்றைக்கு இது போன்ற சின்ன சின்ன செயல்கள் நம்முடைய உறவுக்குள்ளாக பிரச்சனைகளை உண்டு பண்ணி விடுகின்றன.
ஆனால் அது போன்ற பிரச்சனைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் எவ்வாறு தீர்வு காண்பார்கள், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஊழியம் என்பது நாம் பண்ணுகிற பிரசங்கத்தில் அல்ல, ஊழியம் என்பது மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதிலே இருக்கிறது. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் ஆளுகை செய்கிறார் என்பது தானே ராஜ்யம். தேவன் ஆளுகை செய்கிறார் என்றால் இன்னொரு விசுவாசியோ போதகரோ தலைவரோ நமக்கு என்ன செய்துவிட முடியும்? இந்த அடிப்படை நம்பிக்கை கூட எனக்கு இல்லை என்றால் நான் எப்படி தேவனுடைய ஊழியக்காரன் என்று என்னை அழைத்து கொள்ள முடியும்? சோதோமுக்கு அழிவு வருகிறது. பாபிலோனும் பாபிலோனுக்கு உதவியாக இருந்த இன்னும் மூன்று ராஜாக்களும் சேர்ந்து சோதோம் குமாராவை அழைத்து விடுகிறார்கள். சோதோமில் லோத்து குடியிருந்தபடியினால் அவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் இவர்கள் கைது செய்து கொண்டு சென்று விடுகிறார்கள். இதை ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? நான் தான் சொன்னேன், நீ தீர்மானம் செய், நான் அடுத்த பக்கம் செல்கிறேன் என்று சொல்லி நான் சொன்ன மாத்திரத்தில் வசதியான ஒரு பகுதியை நீ தெரிந்து கொண்டு போய்விடுவாயா? இப்பொழுது பார் உனக்கு என்ன ஆயிற்று, கஷ்டப்படு, நான் என்ன செய்வது என்று. ஆபிரகாம் தன்னுடைய காரியத்தை மாத்திரம் கவனித்து கொண்டு இருக்கவில்லை, தேவனிடத்தில் நிச்சயமாக ஜெபித்திருப்பார். தேவனுடைய நடத்துதல் இல்லை என்றால் ஐந்து ராஜாக்களை வென்ற இந்த நான்கு ராஜாக்களை தன்னுடைய சிறு படையை வைத்து கொண்டு ஜெயிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று இல்லை. தன்னிடத்திலிருந்த 318 பேரை அழைத்து சென்று அந்த நான்கு ராஜாக்களையும் தோற்கடித்து சோதோமின் மக்களை விடுதலை செய்து தன்னுடைய சகோதரின் மகன் லோத்துவையும் லோத்துவின் குடும்பத்தையும் மீட்டு ஆபிரகாம் அழைத்து வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அன்பு என்பது ஹமாசா இஸ்ரவேலா என்று பேசுவதில் இல்லை. அன்பு என்பது என்னுடைய சகோதரன், என்னுடைய சபை மூப்பர், என்னுடைய சபை போதகர், என்னுடைய சபை தலைவர் ஆகியோர் மேல் நாம் எப்படி அன்பு காட்டுகிறேன் என்பதில்தான் வெளிப்பட வேண்டும். சோதோமுக்கு இரண்டாம் முறை அழிவு வந்தது. இந்த அழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தேவன் தாமே ஆபிரகாம் இடத்தில் சொல்கிறார். சோதோம் குமாராவின் கூக்குரல் மிகவும் பெரியதாக இருக்கிறது, பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது, நான் இறங்கி போய் நியாய தீர்ப்பு செய்யப்போகிறேன், அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டு தூதர்கள் சோதோமுக்கு சென்று விடுகிறார்கள். வேதாகம் சொல்கிறது ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சரி போங்கள், சோதோமை அழிக்கத்தானே போகிறீர்கள், அழித்து விடுங்கள், நல்ல வேலை நான் தப்பிவிட்டேன் என்று ஆபிரகாம் சொல்லி கொண்டிராமல் கர்த்தருக்கு முன்பாக இருந்து அந்த இடத்தை விட்டு அசையாமல் நின்று கொண்டிருந்தார். ஏன் சோதோம் குமாரா அழிந்ததென்றால் என்னுடைய சகோதரன் மகனும் அழிந்து போவான், அவனுடைய குடும்பம் அழிந்து போகும், அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட ஜெபம் இது! அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறார். இதுதான் நம்பிக்கை. என்னிடத்தில் 1000 பேருக்கும் அதிகமானவர் இருக்கிறார்கள், அந்த 1000 பேரில் ஒரு 50 பேர் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். அதுபோல் லோத்தோடு இருக்கிறவர்களில் ஒரு 50 நல்லவர்கள் இருக்க மாட்டார்களா? இந்த
50 நல்லவர்களை அழிக்காமல் விடுவதற்காக இந்த பட்டணத்தை நீர் அழிக்காமல் விடலாம் அல்லவா? இவருடைய ஆசை அப்படிப்பட்டதாகத்தான் இருந்திருக்கிறது. என்னுடைய சகோதரன் மகனையும் அவன் குடும்பத்தையும் நீர் காப்பாற்றி விடும் ஆண்டவரே, மற்றவர்களை வேண்டுமானால் அழித்துக் கொள்ளும் என்று சொல்லி இவர் ஜபிக்கவில்லை. என்னுடைய சகோதரன் மகன் குடும்பத்திற்காக அந்த பட்டணம் முழுவதையும் நீர் அழிக்காமல் பாதுகாக்கலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வியை தேவனிடத்தில் ஆபிராம் கேட்பதை நாம் பார்க்க முடிகிறது. துன்மார்க்கனுடைய நீதிமானியம் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, நீதிமானியம் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிராமுக்கு சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன செய்தார் என்பதை தொடர்ந்து அவர் பேசி பேச்சுகள் காட்டுகின்றன. 50 பேருக்கு 5 பேர் குறைவாக இருந்தால் என்ன செய்வீர்? ஆண்டவர், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். 40 பேர் இருந்தால் என்ன செய்வீர் என்று கேட்கிறார். நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறார். 30 பேர் இருந்தால் என்ன செய்வீர் என்கிறார். நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறார். ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடாது. 20 பேர் இருந்தால் என்ன பண்ணுவீர் என்கிறார். நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறார். 10 பேர் இருந்தால் என்ன செய்வீர் என்று மீண்டும் கேட்கிறார். மன்னித்து விடுகிறேன் என்கிறார். இதற்கும் குறைத்து கேட்பதற்கு ஆபிரகாமுக்கு மனதில்லை போல இருக்கிறது. ஆனால் சோதோமிலே 10 பேர் கூட இல்லை. சோதோம் குமரா அழிக்கப்படுகிறது. ஆனால் யாருக்காக இப்படியெல்லாம் அவர் கெஞ்சி நின்றாரோ அவர்கள் காக்கப்படுகிறார்கள். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன் இடத்திற்கு திரும்பினான். என்ன நடந்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்படி ஜபிக்கிற ஜபத்தை பரிந்து பேசுதலின் ஜபம் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த பரிந்து பேசுதல் ஜபம் நாம் செய்தோம் என்றால்தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு, இல்லை என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று பல சமயங்களில் நாம் தவறாக நினைத்து கொள்கிறோம். இந்த தவற்றை நாம் செய்யாதிருப்பது மிகவும் மிகவும் அவசியம். நம்மையும் நம்முடைய ஜபத்தையும் அதிகம் முக்கியப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இதன் மூலமாக நாம் தள்ளப்படுகிறோம். பரிந்து பேசினால் நிச்சயமாக கிடைத்து விடுமா அந்த நம்பிக்கை இருக்கிறதா? வேதாகமத்தில் தானே நாம் பார்ப்போமே. ஒரு முறை மோசே இந்த பரிந்து பேசுகிற ஜபத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஜனங்கள் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கி விடுகிறார்கள். மறுநாளில் மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றார். நான் போய் தேவனத்தில் ஜபிக்கிறேன், உங்களுக்காக நான் பரிந்து பேசப் போகிறேன் என்று போய் ஜபிக்கிறார். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொன்னார். மோசே செய்த பரிந்து பேசுகிற ஜபத்தை கேட்டு தேவன் அப்படியே செய்து விடவில்லை, அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். பரிந்து பேசுகிற இந்த ஜபமானது தேவனுடைய மனதை மாற்றவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சில சமயங்களில் நாம் பரிந்து பேசுவதன் மூலமாக தேவனுடைய மனதை மாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, அப்படியெல்லாம் தேவனுடைய மனதை நாம் மாற்ற முடியாது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இப்பொழுதும் நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். மோசே பரிந்து பேசியதற்காக அந்த ஜனங்களை தேவன் மன்னித்து விடவில்லை. அவனவன் அவனவன் செய்த பாவத்திற்கான தண்டனையை பெறுவான் என்று சொன்னார்.
அப்படியானால் பரிந்து பேசுகிற ஜபம் என்ன நன்மையை செய்கிறது? அதை இன்னொரு சம்பவத்தில் நாம் பார்க்க முடிகிறது. யோபு புத்தகத்தில் யோபுவுக்கு கஷ்டங்கள் வருகின்றன. மூன்று நண்பர்கள் அவரை பார்ப்பதற்கு வருகிறார்கள். அந்த நண்பர்கள் யோபுவிடம் பாவம் இருப்பதாகவும் அந்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு இந்த தண்டனை எல்லாம் வந்திருப்பதாகவும் பேசுகிறார்கள். யோபுவும் வேதனையோடு பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறார். கடைசியில் யோபுவை தேவன் சந்திக்கிறார். அந்த சமயத்தில் யோபு சொல்கிறார், பாருங்கள், அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். ஆமாம், நான் பேசினேன், தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன், என் புத்திக்கு எட்டாததை நான் அலப்பினேன் என்று சொல்கிறார். ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று யோபு சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். புரிகிறதா? ஆண்டவர் தானே சொல்லுகிறார், யோபு இடத்தில் போங்கள், யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். உங்களுடைய புத்தி இனத்துக்கு தக்கதாக உங்களை நான் நடத்த மாட்டேன். ஆண்டவர் தீர்மானித்து விட்டார். ஆனால் யோபுவை ஜெபிக்க சொல்கிறார். யோபு கேட்காவிட்டால் தேவன் செய்ய மாட்டாரா? யோபு கேட்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அது யாருடைய நன்மைக்காக? அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு 42:10. யோபு தன்னுடைய நண்பருக்காக ஜெபித்த போது தேவன் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் என்பது நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நாம் ஜெபித்து மற்றவருடைய பிரச்சனைகளை மாற்றுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் தவறானது. ஒருவேளை தேவன் உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அந்த நன்மை மற்றவர்களுக்கு கிடைக்கும். தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டார் என்றால் நாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அது மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். இதற்காக நாம் யார் என்பது அங்கே வெளிப்படுகிறது. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபு யார் என்பது வெளிப்பட்டது. தன்னுடைய கஷ்ட காலத்தில் தனக்கு ஆறுதலாக பேசியிருக்க வேண்டிய நண்பர்கள் தன்னை துன்புறுத்தினாலும் யோபு அந்த நண்பருக்காக ஜெபிப்பதற்கு தீர்மானம் செய்தார். தேவனுக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களா? உங்களை கஷ்டப்படுத்தினவர்கள், உங்களுக்கு துன்பத்தை தந்தவர்கள், அவர்களுக்காக இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பது வெறும் வெளி வேஷம்தானே தவிர வேறொன்றும் இல்லை. எல்லாவற்றிலும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய நம்மை நாம் ஒப்படைப்பது மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோம விசுவாசிகளிடம் பவுல் சொன்னார். தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து செயல்படுகிற தன்மை நமக்கு வேண்டும். ஆபிரகாம் ஆரான் ஊருக்கு வருவதற்கு முன்னராகவே
தேவன் அவரை மெசபத்தாமியாவில என்கிற ஊரில் அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது தேவ சித்தத்துக்கு கீழ்படியத்தக்கதாக ஆபிரகாம் இங்கேருந்து புறப்படுகிறார். ஆபிரகாம் புறப்பட்ட போது ஆபிரகாமுடைய குடும்பமும் புறப்படுகிறது. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகவும் புறப்படுகிறார். ஆனாலும் அவர்கள் ஆரான் வந்தபோது அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அதற்கு காரணத்தை நாம் ஏற்கனவே வரைபடங்கள் மூலமாக பார்த்திருக்கிறோம். ஆற்றங்கரை உரமாகவே பயணம் செய்தவர்கள் ஆற்றங்கரை முடிந்தபோது அங்கே இருந்து கிளம்புவதற்கு தயாராக இல்லை. நமக்கு வசதியாக இருக்கும் வரைக்கும் நாம் நகர்வோம். வசதி குறைந்து விட்டது என்றால் அங்கே இருந்து நாம் நகர மாட்டோம். ஆனால் தேராகு இறந்த பிறகு ஆபிரகாம் அங்கே இருந்தும் புறப்படுகிறார். தேவனுடைய சித்தம்தான் அவருக்கு மிகவும் முக்கியமானது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படித்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று எபிரேயரில் பவுல் எழுதுகிறார். அது ஆரானிலிருந்து அவர் புறப்பட்ட போதுதான் அவ்வாறு புறப்பட்டார் என்பது நமக்கு தெரிகிறது. அவர் லோத்துவோடு நடந்த விதமாக இருந்தாலும் சரி, பாபிலோனோடு நடந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, தசமபாகம் கொடுத்தல், ஈசாக்கை பலியிடுதல் போன்ற சம்பவங்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் எதுவோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருந்தார். முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிவதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்தவர்களில் ஜார்ஜியா பர்ரஸ் என்பவர் மிக முக்கியமான ஒருவர். இவரை பற்றி நம்முடைய பத்திரிகை ஒன்றில் ஒரு சிறு செய்தி வெளிவந்திருக்கிறது. 1888 டிசம்பர் மாதம் 21 வெளியான சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்கிற பத்திரிகையில் பக்கம் 15 அயல்நாட்டு ஊழியத்திற்காக காணிக்கை கொடுத்தவர் பெயரில் இவர் பெயர் வருகிறது. கொடுத்த பணம் $1.5. இதை கொடுத்த போது அவருக்கு 22. வேதாகம ஊழியக்காரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அயல்நாட்டு ஊழியத்திற்காக காணிக்கை சேகரிக்கப்பட்ட போது தன்னிடத்தில் இருந்த கொஞ்சம் பணத்தில் $1.5 காணிக்கையாக அனுப்பி வைத்தார். கடைசியில் இந்தியாவிற்கு ஒரு அயல்நாட்டு ஊழியக்காரியாக அவர் அனுப்பப்படுவதற்கு திருச்சபை தீர்மானித்தது. கப்பலில் ஏறி செல்வதற்காக அவர் அமெரிக்காவிலிருந்து இங்கிலாந்து வருகிறார். இங்கிலாந்தில் இருந்து இன்னொரு குடும்பமும் இந்தியாவுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவரை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்தோம், டோரஸ் அலான்சோ ராபின்சன். ஆனால் இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் ராபின்சன் செல்வதாக தீர்மானித்திருந்தார். ஆனால் இந்த பெண்ணால் பொறுமையாக காத்திருக்க முடியவில்லை. நான் இப்பொழுது உடனடியாக போக வேண்டும் என்று தனியாக கப்பலில் ஏறி கிட்டத்தட்ட 2 பயணம் செய்து கல்கத்தா வந்து இறங்கினார். தங்குவதற்கு கஷ்டம், கையில் பணம் அதிகம் கிடையாது. ஆனாலும் ஒரு வாலிப பெண்ணாக முன்பின் தெரியாத ஒரு தேசத்திற்கு தனியாக ஊழியம் செய்வதற்கு வந்தார் என்றால் அவரை பற்றி நாம் என்ன சொல்வது? இப்படிப்பட்டவர்கள் தேவன் மேல் வைத்த அன்பினால் இன்றைக்கு திருச்சபை வளர்ந்திருக்கிறது. தங்களுக்கு என்ன நேரிட்டாலும் சரி, தாங்கள் விரும்புகிற வசதிகள் தங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நாங்கள் இந்த ஊழியத்தை செய்வோம் என்று ஊழியத்திற்கு வந்தவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள். அவர் ஒருமுறை 8 to 10 அறை ஒன்றிலே தங்கியிருந்தார். கற்பனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு நாம் யாராவது அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் போய் தங்குவோமா? 8 to 10 அறை, இந்த அறை போதுமா என்று ஒருவர் கேள்வி கேட்டபோது ஜார்ஜியா பர்ரஸ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனக்குரிய உலகப் பொருட்கள் எல்லாம் இந்த அறைக்குள் என்னால் வைத்து விட முடிகிறது.
இந்த அறை அவ்வளவு பெரியது, எனக்கு போதும் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட வசதிகளை தேடுகிறோம், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து வருகிறோம் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இல்லை. ஆனால் இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் ஊழியத்தை செய்வோம் என்று தீர்மானிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். சர்வலோகத்தையும் ஆளுகிற ஆண்டவர், அவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் ஒரு தரித்திரனாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகத்தானே வெளிப்படுத்த வேண்டும். பிறவனை பேச்சில் வெளிப்படுத்தி விட முடியுமா? ஜபம் பண்ணுவோம், எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் போகிற இடம் எது என்று தெரியாமல் எங்கே அழைக்கப்பட்டாலும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அவர்கள் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன வசதிகள் வந்தாலும் அந்த வசதிகளை நாங்கள் முக்கியப்படுத்தாமல் உங்களுடைய ஊழியத்தை முக்கியப்படுத்துகிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.